உலகளாவிய பகிர்ந்து கொள்ளப்பட்ட சவால்கள் மற்றும் இந்தோ பசிபிக் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து செயல்பட மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பிடன் கூறியுள்ளார். ஜோ பிடனை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான நீடித்த ஒத்துழைப்புகளை நிறைவேற்ற இரு தலைவர்களும் உறுதி பூண்டிருப்பதாகவும், கொரோனா பெருந்தொற்று, பருவநிலை மாற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய ஒத்துழைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஜோ பிடனுடன் விவாதித்ததாகவும் பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்தியில், கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து செயல்படுவதை ஜோ பிடன் எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கமலா ஹாரிஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, கமலா ஹாரிஸின் வெற்றி பயணம் மிகுந்த பெருமிதம் அளிப்பதாகவும், வலிமை மிக்க இந்திய அமெரிக்க சமுதாயத்திற்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கும் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.